முதல் தடவை மூளைக்கு வேலை கொடுத்திருக்கேன். வொர்க் அவுட் ஆகலாம் என்ன ஆகும்? ஐயோ நன்றி தலைவா. இன்ன என்ன நடக்க போகுது பார். ரோலிங் ஒரு 5 டீ போடு மலாயோட. என்னடா எப்போ 6 டீ கேப்பீங்க இப்ப 5 டீ கேக்குறீங்க? வடிவேல் எங்க காணோம்? அவனுக்கு தான் ஜோடி செய்து விட்டுட்டாங்களே. அவன் இன்னமே எங்க கூட வர மாட்டான். ஏன்டா? ஆ அவன் என்னடா பண்ணிட்டு இருப்பா இப்போ? பேரிசா என்ன பண்ணிக்கிட்டு இருக்க போறான்? போடவும் தோட்டிக்கிட்டு இருப்பான். மனசுல வச்சுக்காத. என்ன நீ என்ன அடிச்சாலும் பரவாயில்ல, ஆம்பளையானா போதும். ஆனியா போட அப்படின்னா போங்கடா. டார்லிங் என் கணக்குல தம்பிக்கு ஒரு ஸ்பெஷல் டீ போடு. ஸ்பெஷல் டீ என்னடா? சக்கரையே போட மாட்டாங்களா? கல்யாணம் பண்ணிக்கிட்டா சக்கரை போட மாட்டாங்களா? வீட்டுலதான் சக்கரை இருக்கு, அந்த போய் போட்டுக்குவாங்களாம். ஒரே தலைவலியா இருக்கு, வீட்டுக்கு போறாங்க சாப்பிட்டுக்கிறேன். முதல்ல வீட்டுக்கு போனாதான் தலைவலின்னு சொல்லுவ, இப்ப வீட்டுல இருந்து வந்த உடனே தலைவலின்னு சொல்றியா? ஏன் கல்யாணம் ஆயிடுச்சுல அவனுக்குடா.
சீட் வரையும் போய் வந்தறேன்டா. தலவலியா இருந்தா இங்கே டீ சாப்பிடுடா. வேண்டாம்டா. இங்கே டீ சாப்பிடு. ஏய், தலவலியா இருக்க வீட்டுக்கு போய் டீ சாப்பிட்டு வரேன் சொன்னல்ல. சின்ன பசங்க மாதிரி போச்சு. ஏய், நான் குடும்பஸ்தன்டா. ஏய், எங்களுக்கு என்னைக்காவது ஒரு நாள் கல்யாணம் நடக்கும். எங்களுக்கும் தலவலி வரும். அப்ப நாங்களும் அடிக்கடி வீட்டுக்கு போய் டீ சாப்பிடுவோம். இல்லடா. என்னடா? ஓ வேலைய வேணா ஒண்ணு வேணையா? நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். ஏண்டா? அவங்கிட்ட சக்கரை எங்க இருக்குன்னு சொன்னே? அவன் வீட்ல இருக்குன்னு சொன்னே. சொல்லுவாடா சொல்லுவே. டேய், அடிக்கடா. கிளிய வளர்த்து பூனையில குட்டிட்டீங்களா மாமா? எந்த கிளியே எந்த பூனை கிட்ட கொடுத்த? ஏற்கனவே உனக்கு கோண வாயி, இதுல கொட்டாய் வேற. புதிரு போடாத, புரியற மாதிரி சொல்லு. சொன்ன மாமா சொல்றேன். நான் சொல்ல போற விஷயத்தை எப்படி தாங்க போறீங்களோ? அதுக்குதான் கடனுக்கு சாராயம் வாங்கிட்டு வந்தேன். மீதிக்கு ஊறுகாய் வாங்கிட்டு வந்திருக்கேன். கப்புன்னு அடிச்சுட்டு காதை காட்டுங்க, கொட்டி புடுறேன் கொட்டி. போன வாரம் ஒரு முழு ஆட்டை வெட்டி மொத்தத்தையும் அவங்களே தின்னுட்டு சுந்தரிக்கு மூணு காலம் மட்டும் கொடுத்து கறிக்கு தின்னுக்கடியும் சொல்லிட்டாங்க. அது என்னடா மூணு காலு, ஆட்டுக்கு நாலு கால? அது நொண்டியாடு மாமா. ஐயோ, இப்படி இல்லாம கொடுமைப்படுத்தாளுங்க, என்னால தாங்க முடியல. எனக்கும் தாங்க முடியல மாமா. ஒரு கிளாஸ் அடிச்சுக்கட்டுமா? அடிச்சுக்க அடிச்சுக்க. இன்னும் ஒரு விஷயம் இருக்கே, அது என் வாயில சொல்லக்கூடாது. சொல்ற? அது என் வாயில சொல்லக்கூடாது மாமா. பரவாயில்ல சொல்ற. அது என் வாயில சொல்லக்கூடாது மாமா. சொல்ற. ஆமா, அந்த மீனாட்சி தெரியுமா? எந்த மீனாட்சிடா? அதான் மாமா, நான் வேலை செய்யற நேரம் டெய்லர் கடை. அதுக்கு பக்கத்துல பூ வித்துக்கிட்டு இருக்கல, அவதான் இப்ப நம்ம வடிவேலுக்கு எல்லாமே. ஆடுறது என்ன, பாடுறது என்ன, குடிக்கிறது என்ன, கும்பாளம் என்ன? சுந்தரி உள்ள படுத்திருக்கான்னா வடிவேலு வெளியே படுத்திருக்கான். போனது போனது மாதிரியா இருந்தா அவ பிள்ளைக்கு தாயாக முடியுமா? முடியாது. அவ தாயாகலன்னா நீங்க எப்படி தாத்தாவ முடியும்? முடியாது. முடியாதுல்ல, எல்லாம் அந்த கிளடுக்க பண்ற வேலை. அந்த வீட்டுக்கு சுந்தரிய மருமகளாவா கூட்டி போனாங்க, ஒரு சம்பளம் இல்லாத வேலைக்காரியா கூட்டி போனாங்க. வீரைய தேவர்னு பேரை வச்சுட்டு கொஞ்சம் கூட வீரம் இல்லாம இருக்கீங்களே. அடுத்த தடவை வரும்போது சாராயத்தை வாங்கிட்டு வர மாட்டேன், ஒரு சவர கத்தி வாங்கிட்டு வரேன், அதுல மீசையை வளைச்சுக்கோங்க. இப்ப என்ன பாருங்க, வீரம் இல்ல அதனால மீசை இல்ல. அவசரப்படாதப்பா, நாளைக்கு தந்துடுறேன். பேண்ட் ஷர்ட் தைக்க கொடுத்து ஒரு மாசம் ஆச்சு, எப்ப கேட்டாலும் நாளைக்கு தரேன் நாளைக்கு தரேங்கிறீ, அறிவிலையா உனக்கு? பொறுமையா இருப்பா. பஞ்சாயத்து போர்டு மெம்பரா என்ன தேர்ந்தெடுத்திருக்கீங்க. கக்கூஸ் பிரச்சனை இருந்து தண்ணீர் பிரச்சனை வரைக்கும் நான் தான் தீர்த்து வைக்க வேண்டியிருக்கு. மக்கள் பிரச்சனைக்கு அப்புறம் தான் மத்த வழி எல்லாம். அதெல்லாம் எனக்கு தெரியாது. நாளைக்குள்ள பேண்ட் ஷர்ட் தச்சு தரல, உன் மிஷின் வீதிக்கு வந்துடும். ஜாக்கிரதையாயிரு. தச்சு வச்ச அந்த பேண்ட் சட்டையும் காணும், அந்த பண்டார பயலையும் காணும். ஹலோ, அவடி அடு. என்ன தம்பி திடீர்னு நம்ம ஊர் பக்கம் சர்க்கஸ் குமாரி மாதிரி குழாய்களா எல்லாம் மாட்டிக்கிட்டு என்ன சமாச்சாரம்? அது ஒண்ணும் இல்ல, எங்க அக்கா மகன் சுந்தரி ஒரு வாரமா ஏன் ஞாபகமாவே இருக்கலாம். சோறு குடிக்கிறது இல்லையா, தண்ணி திங்கிறது இல்லையா. அப்புறம் எங்க அம்மா சொன்னாங்க போய் பாத்துட்டு வாடான்னு, அப்படியே ஒரு லுக்கு கொடுத்துட்டு போடான்னு வந்தேன். எப்படி? ஏன் தம்பி, அக்கா பொண்ணை பாக்கணும்னு ஆசையோட போறீங்களா? கையில ஏதாவது கொண்டு போறீங்களா? கையில ஏதாவது கொண்டு வரணுமா? மண்டையிலயும் ஒண்ணும் இல்ல, மூஞ்சிலயும் ஒண்ணும் இல்ல, கையிலயும் ஒண்ணும் இல்லைன்னா உன எவ்வளவு மதிப்பாளா? உனக்கு எல்லாம் எதுக்கடா கல்யாணம்? போடா, கையில ஏதாவது கொண்டு போமாமே. அந்த கோழி யார் வீட்டு சொந்த கோழி? நீ ஏமா இந்த வேலையெல்லாம் செஞ்சிட்டு இருக்க? கையெல்லாம் விட்டு உள்ள போ. பரவாயில்லம்மா, புருஷன் வீட்லயும் இந்த வேலையெல்லாம் செஞ்சுட்டு தானே இருந்த, புதுசா என்ன? அக்கா, ஏக்கா இப்படி துரும்பா இழைச்சு போயிட்ட? சுந்தரி சவுக்கியமா, நேர நேரத்துக்கு சாப்பிடுக்கா. சுந்தரி சவுக்கியமா, ஏக்கா இப்படி கருத்து போயிட்ட? கருத்து போயிட்டேனா? சுந்தரி சவுக்கியமா. ஏண்டா டேய், அக்கா அக்கான்னு சொல்லிட்டு இங்க வராதன்னு உன எத்தனை தடவை சொல்லிருக்கேன். உன்னை தம்பின்னு சொன்னா யாரும் நம்ப மாட்டேங்கிறாங்கடா. அவங்கள நம்ப வைக்கிறதுக்காக நான் இங்க வரல. இது மாரியா தகவலுக்கு நேர்ந்து விட்ட கோழி, இத போய் அக்காட்ட கொடுத்துட்டு போடான்னு அம்மா சொன்னான். சுந்தரி வேண்டா, குடுத்துட்டல கிளம்பு. அது எப்படி கிளம்புறது? அக்காவுக்கு உரிக்க தெரியாது, நீ இருந்து உரிச்சு கொடுத்துட்டு போடான்னு அம்மா சொன்னான். அப்ப இருந்து உரிச்சு கொடுத்துட்டு போ.
அது எப்படி உரிச்சு கொடுத்துட்டு உடனே கிளம்ப முடியும்? அக்கா குழம்பு நல்லா வைப்பா, இருந்து ஒரு துண்டு கறி வாங்கிட்டு வாடான்னு அம்மா சொன்னா. நான் குழம்பு வைக்கிற வரைக்கும் நீங்க இருந்தேனா என்ன குழப்பிடுவே கிளம்பு. அதெல்லாம் முடியாது, நான் சுந்தரி கூட இருந்து கூட மாட வேலை செய்ய போறேன். ஐ ஹெல்ப் யூ, ஐ ஹெல்ப் யூ சுந்தரி. கொண்டு போகணுமே. பாட்டே
அவனுக்கு ரெண்டு கால் இருந்தா தானடா இனிமே இந்த ஊருக்குள்ள வருவான்.